ஓகே அண்ட் இது எங்கள் வெப்சைட் அண்ட் இதில் நீங்கள் சப்ஸ்கிரைப் ஆகுங்க. ஸோ நாங்கள் டெய்லி அப்டேட் பண்ணுற எல்லா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி, ஸோ எங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அண்ட் இதில் டியூட்டோரியல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இப்போ 4 டாபிக் போட்டிருக்கோம். அண்ட் இப்போது கரண்ட்டாக பிஹெச்பி அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் ஆட் பண்ண போகிறோம். அண்ட் நாங்கள் பண்ண வீடியோஸ் செய்ய செய்ய நாங்கள் இதில் போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ ஜஸ்ட் பார்த்துட்டே இருங்க எங்கள் வெப்சைட்டில் வந்துட்டு, உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இப்போ கூகுள் பேஜ் போய்க்கிறேன் ஜஸ்ட் அந்த சர்ச் இன்ஜினில். இப்போ நான் இங்கே வந்து ஒரு விஷயத்த நான் தேட போகிறேன், என்னென்னா என்னுடைய நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ் நான் வந்து ஜாவா ஸ்கிரிப்டை நம்ம டைப் பண்ண எழுதுறதுக்கு அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கற்றுக்கிறதுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம நார்மல் விண்டோஸில் இருக்க நோட் பேடே இருந்தால் போதும். ஸோ இந்த நோட் பேட் ஜஸ்ட் நான் இந்த ஸ்க்ரீனை வந்து மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த நோட் பேட் இருந்தாலே நான் போதும்னு தான் சொல்லியிருந்தேன். ஆமாம் கண்டிப்பாக இந்த நோட் பேட் இருந்தாலே நம்மளுக்கு ஜாவா ஸ்கிரிப்டை கற்றுக்கிறதுக்கு அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கு போதுமாக தான் இருக்கும். பட் நான் என்ன நினைக்கிறேன்னா என்னுடைய ஜாவா ஸ்கிரிப்ட் எழுதும்போது என்னுடைய ஜாவா ஸ்கிரிப்டை ஒரு கலர்லையும் ஹெச்டிஎம்எல் நார்மல் ஹெச்டிஎம்எல்லை ஒரு கலர்லையும் காமிக்கணும் அப்படின்ற நான் ஒரு. ஸோ இது மூலயமா நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் அண்ட் ஹெச்டிஎம்எல் ஸோ இந்த ரெண்டத்தையும் நம்மளால் பிரித்து பார்க்க முடியும். இன்கேஸ் நம்ம ஃபியூச்சரில் இதில் பிஹெச்பி யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ நான் ஒரே பேஜில் 3 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கும், ஹெச்டிஎம்எலும் இருக்கும், ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்கும், பிஹெச்பி இருக்கும். ஸோ இந்த 3 லாங்குவேஜும் ஒரே பேஜில் இருக்கும்போது இந்த 3 நம்மளுக்கு கன்ஃபியூஷன் ஏற்படும். எப்படி கன்ஃபியூஷன் ஏற்படும்னா எந்த லாங்குவேஜ் எங்கே ஸ்டார்ட் ஆகுது எங்கே முடியுது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் கண்டிப்பாக நம்மளுக்குள்ளே எழும். ஸோ அதை தவிர்க்கவே முடியாது, அது நார்மலாக காமனாக வர்றது தான். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ் யூஸ் பண்ணுறதுடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இந்த 3 லாங்குவேஜும் 3 டிஃப்ரெண்ட் கலரில் தெரியும். அதே மாதிரி நம்பர் ஆஃப் லைன்ஸை டிஸ்பிளே பண்ணும். நம்மளுக்கு ஒரு பர்டிகுலராக இந்த லைனில் எரர்னா நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். பட் இந்த நார்மல் நோட் பேட் நம்ம விண்டோஸில் இருக்கிற நோட் பேட் இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா இப்போ நம்ம 3 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணோம்னா அந்த 3 டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டாது. அதேமாரி 8th லைன் அப்படின்ற ஒரு அப்படின்னு ஒரு பொசிஷனே நமக்கு காமிக்காது. ஸோ பிளாங்காக இருக்கும் எல்லாமே வந்து ஜஸ்ட் ஒரு ஒயிட் பேஜில் நம்ம டைப் பண்ணிக்கலாம், ஒரு பிளாங்க் லெட்டர்ஸ் இருக்கும், அவ்வளோதான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் நான் நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ் போகிறேன். ஸோ இப்போ நான் நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸை திறந்து காமிக்கிறேன் ஜஸ்ட் டோன்ட் சே. இது என்னோட நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ். ஸோ இப்படி தான் இருக்கும் நம்ம நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ். ஸோ இதுதான் நம்ம வந்து இப்போ எப்படி டவுன்லோட் பண்ணணும் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ் ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூ பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கிலே தெரியும் நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்றது இங்கே லைன் 1 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது ஃபஸ்ட் லைன். ஸோ இந்த மாதிரி லைன் 1 லைன் 2 லைன் 3 நமக்கு கிளியராக காமிக்கும். அண்ட் அதேமாதிரி இந்த இதில் எழுத போகிற நம்ம இந்த 3 லாங்குவேஜும் ஈஸியாக நமக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிடும். ஸோ இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக போய் இருக்க போகுது இந்த நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ். ஸோ இந்த வீடியோ சீரீஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் இந்த நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ்லேயே ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து கொஞ்சம் பெஸ்ட்டான ஒரு நோட் பேட். அண்ட் நான் இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு என்னுடைய சர்ச்சில் போயிட்டேன் நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ்ன்னு டைப் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்துடும் நம்மளுக்கு ஃபஸ்ட் லிங்க், நீங்கள் டவுன்லோடே பண்ணிக்கலாம் டைரெக்டாக. அண்ட் இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் 6.2.3 வந்திருக்கு. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள் 2 வகை இருக்குது. நீங்கள் டேரெக்டாக இன்ஸ்டாலராக டவுன்லோட் பண்ணலாம், அதாவது .exe. இது வந்து நம்முடைய விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாட்டி ஜிப் பேக்கேஜ் இருக்குது, இது நீங்கள் எடுத்துக்கலாம். ஜிப் பேக்கேஜ்னால் இது வந்து ஒரு ப்ரோட்டபிளாக வரும். ஸோ ப்ரோட்டபிள்னால் என்னென்னா நம்ம கரண்ட் சிஸ்டமில் இந்த நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸை இன்ஸ்டால் பண்ணாமலேயே இதை ரன் பண்ணி பார்த்துக்கலாம். நான் இப்போ அப்படி தான் ரன் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து இதை இன்ஸ்டால் பண்ணல, நான் ஒரு இதை வந்து ப்ரோட்டபிள் டிவைஸாக அதை இந்த பேக்கை டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்த ஜிப் ஃபைலாக வரும், இதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உள்ளே இந்த நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. அப்படி உங்களுக்கு இது கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் டேரெக்டாக இதை இன்ஸ்டாலரை கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ணிங்கன்னா .exe ஃபைல் வரும், அதை நீங்கள் ஜஸ்ட் நார்மலான சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் உங்களுக்கு நிறைய விஷன் இருக்குது, உங்களுக்கு எந்த விஷன் ஓகேவோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் லேட்டஸ்ட் ஆஃப் 6.2.3 வந்துருக்கு, பெட்டர் நீங்கள் இதுவே சூஸ் பண்ணுங்கள்.